அப்போ நம்ம கிரெடிட் கார்டு எப்படி பில்லு கட்டுறதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே +22 more இருக்குங்க. எலக்ட்ரிக் பில், எலக்ட்ரிக் பில்னு போட்டு அது பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தில் இருக்க அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து ஃபோர்த்தில் இதே அதேமாரி இல்லை கிரெடிட் கார்ட் பில் அப்படின்ட்டு இருக்குங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. நியூ கஸ்டமர்னாக்கா நீங்கள் வந்து என்ட்ரி கிரெடிட் கார்டு நம்பர்னு போட்டிருக்கோம். அது கிரெடிட் கார்டு டிஜிட்டல் 16 நம்பர் டிஜிட்டல் அமௌண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அமௌண்ட் எவ்வளோன்னு பே பண்ணால் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து கண்டினியூ அப்படியே கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட் இந்த வந்து இந்த கார்டு வந்து இந்த கூப்பன் கோடு சூப்பர் கேஷ் வச்சு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். நம்ம அடுத்த டைம் அதான் நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் டைமு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த கூப்பன் கோடு நான் அப்ளை பண்ணுறேன் ஓகே. அப்ளை பண்ணதும் ஃபன் 50 ருபீஸ் ஆட் ஆகுது சூப்பர் கேஷ்னு ஓகேங்களா. இப்போ பேமெண்ட் பண்ணிடுறேன். கிரெடிட் கார்டு ஸ்ட்ரைட்டாக போயிடும் ஃப்ரெண்ட் ஓகேங்களா. பேமெண்ட் ஆகிடும். நான் இப்போ பே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த சூப்பர் கேஷ் வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் ஃப்ரெண்ட். அந்த சூப்பர் கேஷ் நான் பேமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இப்போ ஆட் ஆகும் பாரு ஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஓகே யூபிஐ இப்போ லோட் ஆகுது ஃப்ரெண்ட் பாருங்கள். ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் என் அக்கௌண்ட்டில் இப்போது ஆட் ஆகிடுச்சு சூப்பர் கேஷு ஓகேங்களா. அப்புறமா கிரெடிட் கார்டு எப்படி பில்லு கட்டுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.